ஏன்னா நம்ம தோட்டத்தில் நடந்துட்டே திரும்பி திரும்பி பார்த்தா டிராகன் ஃப்ரூட் கிடைக்குமா? வாங்க நம்ம தோட்டத்தில் திரும்பி திரும்பி பார்த்தா டிராகன் ஃப்ரூட் கிடைக்குதான்னு தெரிஞ்சுக்கலாம். என்னடா மேஜிக் பண்றியா? திரும்பி 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 டிராகன் ஃப்ரூட் வளராதுங்க. செடிகளுக்கு முதல்ல நாற்று போட்டு பதியம் போட்டு செடி நல்லா வளர்த்ததுக்கு அப்புறம் அதுலேருந்து ஒரு 6 மாதம் இல்லை 8 மாதம் நீங்கள் வெயிட் பண்ணினாதான் உங்களுக்கு டிராகன் ஃப்ரூட்ஸோட பழம் வருங்க. அந்த பழத்தை தான் நம்ம இப்போ ஹார்வெஸ்ட் பண்ண போகிறோம். இந்த டிராகன் ஃப்ரூட்டை எப்படி நாற்றை டெவலப் பண்ணுறது, அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டேஜ் எப்படி கொண்டு போகிறது, செடி எப்படி வளர்க்குறது, அதுக்கு என்னென்ன மண்ணு தேவை, என்னென்ன உரம் தேவை அப்படின்றத வேகமாக போட்டு செடியை வளர்க்குறோம், மரத்தை போய் பழத்தை பிடுங்குறோம். பழத்தை நம்ம எடுத்துட்டு வந்தாச்சுங்க. இப்போ நம்ம தோட்டத்து பழத்தை பார்த்தீங்கன்னா நல்லா பிங்கிஷா நல்லா அழகா கலர்ஃபுல்லா இருக்குது. இது நார்மலா கடையில் வாங்கினா அதே கலர் தானே இருக்கும் அப்படின்றீங்க. ஆமாங்க, அதே கலர் தான். பட் இருந்தால் நம்ம தோட்டத்தில் வளரக்கூடிய இந்த மாதிரி பிங்கிஷான கலர் இந்த சைஸ்ல இப்போதான் வந்திருக்கு, இப்போதான் வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இதை முதல்ல நம்ம தோட்டத்தில் இருக்கிறத வெட்டி முதல்ல நம்ம டேஸ்ட்டை பார்த்துருவோம். அதுக்கப்புறம் அது எப்படி வளர்க்கலாம் அப்படின்றத பார்த்துடலாம். டிராகன் ஃப்ரூட்ஸை எப்படி நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணுன்றத நீங்கள் ரொம்ப டீட்டெயிலாக பார்த்துருப்பீங்க. அது எந்த சைடில் போனோம், என்ன பண்ணோம், எப்படி பறிச்சோம், எப்படி வெட்டணும், எப்படி சாப்பிட்டோம், முறக்கோம், நீங்கள் ரொம்ப டீட்டெயிலாக கிளியராக பார்த்துருப்பீங்க. இப்போ இந்த டிராகன் செடியை எப்படியெல்லாம் வளர்க்கலாம், விதைகளில் கூட இந்த மாதிரி டிராகன் ஃப்ரூட்ஸை ரொம்ப ஈஸியாக வளர்க்கலாம். வாங்க அது என்னன்னு பார்த்துடலாம். நம்ம டிராகன் ஃப்ரூட்ஸ் விதைகள் எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வெள்ளை கலரில் இருக்க தட்டு, துணி, டிஷ்யூ பேப்பர் எதுனாலும் இதை வச்சுக்கலாம். நாங்கள் ஆக்சுவலாக ஒரு சின்னதாக ஒரு டப்பா எடுத்துருக்குறோம், அதோட மூடியிலேருந்து இப்போ கொஞ்சமான தண்ணி ஊற்றிக்கிறோம். ஸோ எதனால் இந்த மாதிரி தண்ணி ஊற்றுறோம்னா, இப்போ நம்ம கலெக்ட் பண்ணுற எல்லா விதைகளுமே வந்து கருப்பு கலரில் இருக்குது. ஸோ இந்த தண்ணியில் மிதக்க விடும் பொழுது கையில் அங்கங்கே ஒட்டாமல் இருக்கிறதுக்காக இது ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ விதைகளை எப்படி கலெக்ட் பண்ணுறோம் அப்படின்னு பாருங்கள். நல்லா ஷார்ப்பாக இருக்கிற கத்தி எடுத்துக்கிட்டு பழத்தில் மேல் பகுதியில் இந்த மாதிரி நீங்கள் ஒரு சுரண்டு சுரண்டிங்க அப்படின்னா விதைகள் எல்லாமே நீங்கள் ஈஸியாக சேகரிச்சிக்கலாம். இது ரொம்ப கஷ்டமான ஒரு இது கிடையாது. இந்த மாதிரி தண்ணியில் நீங்கள் அழகாக அந்த மாதிரி மிதக்க விட்டுட்டு இந்த தண்ணியை எடுத்து நம்ம எந்த இடத்துல வளர்க்க போகிறோமோ அந்த இடத்துல இதை மேலோட்டமாக நீங்கள் தண்ணி ஊற்றி விட்டாலே உங்களுடைய விதைகள் எல்லாமே முளைக்கிறதுக்கு ரெடி ஆயிடும். அதுக்கு முன்னாடி தேவையான பாட்டிங் சாயில் நம்ம எல்லாமே இந்த டிராகன் ஃப்ரூட்ஸுக்கு எல்லாம் தயார் பண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி விதைகளை நீங்கள் சேகரித்து எடுத்துக்கலாம் தான். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளோ செடிகள் வளர்க்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அந்த அளவுக்கு தொட்டியோட சைஸ் இல்லை டப்பா அந்த மாதிரி எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ விதைகளை கலெக்ட் பண்ண விதைகள் எல்லாமே இந்த மாதிரி இப்படி தாங்க நீங்கள் சீடை முதல்ல கலெக்ட் பண்ணோம். இந்த சீடை கலெக்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம எப்படி வந்து நாற்று போடுறோம், எந்த மாதிரிலாம் செடி இத்தனால வளருது அப்படின்றத பார்த்துக்கலாம். டிராகன் ஃப்ரூட் செடி வளர்க்குறதுக்கு தேவையான பாட்டிங் சைல நம்ம எல்லாமே ரெடி பண்ணி தயார் நிலையில் வச்சுருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொக்கோபீட்டு, பெர்லைட்டு, வெர்மிக்குலைட்டு இந்த மாதிரியான கலவைகளை நம்ம சாயில் எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. ஸோ இந்த மாதிரி ஏன் நம்ம சாயில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னா, இது வந்து நம்ம ஃபஸ்ட்டாக ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதுனால ஸோ சாயிலோட தன்மைகள் வந்து ரொம்ப நைஸாகவும், அதாவது எப்படின்னா ஒரு ரொம்ப லைட் வெயிட் சாயிலாகவும் இருக்கும்பொழுது வேர் நல்லா ஸ்ப்ரவுட் ஆகி வேகமாக முளைக்கிறதுக்கு தேவையான எல்லா நியூட்ரியன்ட்டுமே அந்த மாதிரி ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பாட்டிங் சாயில் ரெடி பண்ணி வச்சதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க, அதாவது கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய இந்த டிராகன் விதைகளை இது மேலே நம்ம அப்படியே தனித்தனியாக போடணும். ஆக்சுவலாக நம்ம விதைகள் எடுத்து தனித்தனியாக நீங்கள் போட்டோம் அப்படின்னா அது கையில் எல்லாம் ஒட்டிக்கிறது, அதனால் தனித்தனியாக அதை உட்கார வைக்க முடியாது. அது மாதிரி இந்த மாதிரி தண்ணியில் நீங்கள் கலந்துட்டு நீங்கள் போடும் பொழுது இதை நீங்கள் அப்படியே மேலோட்டமாக நீங்கள் வந்து மேலே அப்படி ஊற்றி விட்டிங்கனாலே ஸோ இந்த மாதிரி சாயில் எல்லாமே வந்து ஊற்று பொழுது அழகாக வந்து என்ன பண்ணணும்னா எல்லாமே செட்டில் ஆகிக்கிடும். ஸோ இதை வந்து டைரெக்டாக மழை பெய்கிற மாதிரி இந்த தொட்டிகளை நீங்கள் டைரெக்டாக வைக்கக்கூடாது. நார்மலாக தண்ணி வடிஞ்சு ஓடுற மாதிரியான ஒரு சூழல் இதுக்கு ரெடி பண்ணி வைங்க. தண்ணி நார்மலாக நீங்கள் தொளிச்சு விட்டாலே போதும். ஒரு நாள் மழை பெஞ்சிச்சு அப்படின்னா ஒன்றும் ஆகாது. இப்போ 2-3 நாள் கண்டினியூவாக மழை பெய்யுது அப்படின்னா அதோட விதைகள்லாம் வந்து தனித்தனியாக ஒதுங்கிடும். ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு சாயில் கண்டிஷனில் வைக்கும் பொழுது தண்ணி நிறைய நிற்காத அளவுக்கு நீங்கள் மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இனிமேல் விதைகள்லாம் போட்டு முடிச்சதுக்கப்புறம் கடைசியாக என்ன பண்ண போகிறோம்னா, இது நல்ல விதைகள்லாம் நல்லா முளைச்சி வெளியில் வர்றதுக்காக ஒரு கைப்பிடி அளவாவது கொஞ்சம் மழை கம்போஸ்ட்டை மேலே நல்லா அப்படி மூடாக்கு மாதிரி தூவி விடுங்க. ஸோ விதைகள் வந்து நல்லா வேகமாக வளர்ச்சி அடைகிறதுக்கு, வேகமாக வளர்கிறதுக்கு இது ரொம்ப சப்போர்ட் பண்ணும். அதுக்கு தேவையான நியூட்ரியண்ட்டை வந்து அதுவே எடுத்துக்கிடும். 15 நாளைக்கு அப்புறம் நம்மளுடைய டிராகன் ஃப்ரூட் செடி எவ்வளோ அழகாக வளர்ந்துருக்கு பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு வெந்தயக்கீரை மாதிரி தான் வளர்ந்துருக்குது. டிராகன் செடியோட இலைகள்லாம் பாருங்களேன், நல்லா அழகாக பச்சை பசேன்னு இருக்குங்களா?
இந்த மாதிரியான ஒரு முளைப்பு திறன் வந்து ஒரு ஸ்டார்டிங்ல ஒரு பழத்துல இருந்து எடுத்து போடும் பொழுதே இந்த அளவுக்கு வருது. இப்ப இருக்கிறத பாத்தீங்கன்னா எல்லாமே நாத்து ஃபார்மட்ல தான் இருக்குது. இப்ப நமக்கு என்னென்ன செடிகள் எவ்வளவு தேவைகள், அதாவது எத்தனை செடிகள் நமக்கு வேணுமோ, இன்னும் ரெண்டு மூணு லீஃப் கொஞ்சம் நல்லா பெருசானதுக்கு அப்புறம் அதை அப்படியே எடுத்து உங்களுக்கு தேவையான ஒரு சின்ன சின்ன பாட்ல நீங்க போட்டு வளர்த்தீங்க அப்படின்னா ஒரு 3-4 மந்த்ல வந்து அதோட ஸ்டெம்லாம் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ரென்த்தா வளர ஆரம்பிச்சிடும், அதோட முற்களும் வெளியே வர ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் நம்ம தனித்தனியா ஒரு நமக்கு தொட்டிகளுக்கு ஏற்ற மாதிரி சைஸுக்கு ஏற்ற மாதிரி பாட்டுகளை நம்ம எடுத்து செலக்ட் பண்ணி வச்சுட்டு நம்ம வந்து ரீப்ளான் பண்ணி வச்சுட்டோம்னா நமக்கு ஏகப்பட்ட டிராகன் ஃப்ரூட்ஸ் நம்ம கையில வந்துருங்க. நம்ம டிராகன் ஃப்ரூட்ஸை தனியாக எடுத்து வச்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து ஒரு சின்ன பாட்டில் போட்டிருக்கோம், இந்த நர்சரி பாட்டில் போட்டு நம்ம தனியாக அதை வளர்த்துருக்கோம். இதோட ஸ்ட்ரென்த் பாருங்க, கிட்டத்தட்ட வளர்ந்து அப்படியே நெளிஞ்சு போற மாதிரி சாயெல்லாம் வளர்ந்துட்டு இருக்குது. தண்டுகளுக்கு பின்னாடி பாருங்க, சின்ன சின்னதாக வேறு ரூட்லாம் வந்து ஃபார்ம் ஆயிருக்கும். ஸோ இந்த மாதிரி ரூட்டை வந்து நம்ம அப்பப்போ வந்து ட்ரிம் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கோம். அந்த முற்களெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணி விட்டீங்க அப்படின்னா அதோட வளர்ச்சி ரொம்ப வேகமாகவும் ரொம்ப அதிகமாகவும் இருக்கும். தண்ணியோட அளவு மட்டும் கொஞ்சம் நல்லா கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. நல்லா வெயில் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா செடி இதை விட கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவும் வளர ஆரம்பிக்கும். ஒரு மாதைக்கு தண்ணி கொடுக்குறீங்கன்னா ஒரு 4-5 டைம்ஸ் வந்து நீங்கள் தண்ணி கொடுத்தாலே இதுக்கு போதுமானது. முடிஞ்ச வலைக்கு ட்ரையாக வைக்க பாருங்கள். ஒருவேளை எக்ஸஸ் வாட்டர் வந்துருச்சு அப்படின்னா அந்த வேரை சுற்றி நிற்காமல் சீக்கிரமாக ட்ரெயின் ஆகி போகிற அளவுக்கான ஒரு செட்டப் சிஸ்டம் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்கள் ட்ராகன் ஃப்ரூட்ஸை எவ்வளோ பெரிய மழை வந்தாலும் ஈஸியாக காப்பாற்றி கொண்டு போயிடலாம். அதோட வளர்ச்சியும் வந்து ரொம்ப அமோகமாக இருக்கும். இந்த மாதிரி டிராகன் ஃப்ரூட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் கொஞ்சமாக வளர்த்து வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 இயர்ஸ் அந்த மாதிரி டைமில் தான் வந்து உங்களோட செடியோட க்ரோத் வந்து ஒரு வந்து மெச்சூர் ஆகுது. ஸோ செடிகளை வந்து ரொம்ப பாதுகாப்பாக வச்சுக்கணும். அது இல்லாமல் செடிகள் வளர வளர அதோட திறன் எல்லாமே வந்து ஒரு பக்கம் இழுத்துக்கிட்டே சாயிற மாதிரியே இருக்கும். அதனால் என்ன பண்ணணும்னா நார்மலாக ஒரு கல் தூண் போன்ற ரவுண்டாக ஏதாவது சர்க்கிளில் ஏதாவது நீங்கள் கட்டி வச்சுருந்து இந்த டிராகன் ஃப்ரூட்ஸை வந்து நல்லா சாயும். ஸோ அதை வந்து நல்லா இழுத்து பிடிச்சி கட்டி வச்சிட்டீங்க அப்படின்னா டிராகன் ஃப்ரூட்ஸ் வந்து கை காலெலாம் நல்லா அழகாக நீட்டி நல்லா அழகாக படர்ந்து வரக்கூடிய செடி. இது ஒரு வகையான கற்றாழை இடத்தை சேர்ந்ததுனால இதில் நிறைய முட்கள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அதோட ஸ்டெம்மில் பார்த்தீங்க பின்னாடி பேக்னெலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வேறு நிறைய ரூட் அவுட் ஆகிட்டே இருக்கும். ஒவ்வொரு செடி வளர்ந்து முடிகிற டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு எண்டுலேருந்து ஒரு எஜ்ஜிலேருந்து இன்னொன்று ஸ்டார்ட் ஆகும். ஸோ அது ஏற்கனவே உங்களுக்கு பிட்டு பிட்டாக தான் டிராகன் ஃப்ரூட்ஸோட க்ரோத் வந்து செயின் மாதிரி வளர்ந்துட்டு இருக்கக்கூடிய செடி இது. ஸோ இந்த மாதிரி செடிகள் எல்லாமே வந்து ஒடிஞ்சிடக்கூடாது அப்படின்றனால மேக்ஸிமம் ஒடிகிறது கிடையாது, வாய்ப்பு ரொம்ப கம்மி. அதோட உடம்பு அதை பார்த்துக்கணும். அப்படி இல்லாத பட்சத்துக்கு ஏதாவது ஒரு மரம் ஏதாவது சாஞ்சி இல்லை நீங்கள் இப்போ வந்து வெயிட் தாங்காமல் ஒரு பக்கம் இழுத்து ஓடியுது அப்படின்னா அதை நல்லா தூணோட இழுத்து கெட்டி வச்சிங்க அப்படின்னாலும் இதை வந்து நல்லா ஸ்ட்ரென்த்தாக நிப்பாட்ட முடியும். முடிஞ்ச வரைக்கும் தண்ணி தேங்காத இடமா இந்த டிராகன் ஃப்ரூட்ஸ்க்கு இருந்துச்சு அப்படின்னா அதோட குரோத் வந்து பல மடங்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக வளரக்கூடிய செடி. அதோட வேர்கள் எல்லாமே அப்பப்போ வந்து நீங்கள் பின்னாடி இருந்துக்கிறது நல்லா ட்ரிம் பண்ணி விடுங்க. அதோட முற்பகுதிகள் அந்த சின்ன சின்ன முள்ளெல்லாம் இருக்கு இல்லையா, அதையுமே வந்து அடிக்கடி நீங்கள் எதாவது கட் பண்ணி விட்டீங்க அப்படின்னா அதோட குரோத் நல்லாவும் இருக்கும். அதோட மொட்டுக்களும் பூக்களும் வந்து ரொம்ப அமோகமாக எல்லா இடத்துலையும் ஓப்பன் பண்ணுறதுக்கு இது வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். அதுக்கு ஃபெர்டிலைசர் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு வெர்மி கம்போஸ்டோ இல்லை பஞ்சகாவியமோ ஜீவாமிரதம் இந்த மாதிரி நீங்கள் கொடுக்கலாம். இதை வந்து கெமிக்கல் கொடுத்து தான் ரொம்ப ஹை ஃபூஸ்ட்டாக வளர்த்தா நிறைய பழம் வரும் அப்படின்லாம் கிடையாது. ஆர்கானிக் முறையில் இந்த மாதிரி கொடுக்கும் பொழுது ரொம்ப வேகமாக வளரக்கூடிய செடி தான். இதோட க்ரோத் ரேஷியோ வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் வளரும். டெய்லி செடியை பார்த்துட்டு இன்னும் வளரலே வளரே நிற்காதீங்க. கிட்டத்தட்ட ஒரு 1.5 இயர்ஸ் கிட்ட ஆகும்பொழுது தான் அதோட முழு வளர்ச்சியும் முழு க்ரோத்துமே இது கரெக்டாக கொடுக்கும். அப்போ தான் பழத்தோட ஈல்டு 2x உங்களுக்கு ஹார்வெஸ்டிங்கில் வரும். நீங்களும் இந்த மாதிரி நல்லா டிராகன் ஃப்ரூட்ஸை வளர்த்து அதோட ஃபோட்டோஸ் இமேஜ் எல்லாமே எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த டிராகன் ஃப்ரூட்ஸ் வளர்க்கும் போது ஏதாவது டவுட் ஏதாவது இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ஸில் கொடுங்க. உங்களுக்கு தேவையான எல்லா இன்ஃபர்மேஷனும் அடுத்தடுத்து 1x உங்களுக்கு நாங்கள் தொகுத்து வழங்கிட்டே இருக்கோம். மீண்டும் இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு அடுத்த ஒரு நல்ல இன்ஃபர்மேட்டிவான ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். உங்கள் அனுச்சுக்கு அகிரி மாடி தோட்டத்துக்கு டிப்ஸ் மட்டும் இல்லைங்க, மாடி தோட்டத்துக்கு தேவையான எல்லா பொருட்களும் ஒரே இடத்துல வாங்க அனுச்சுக்கு அக்கறிக்கு வாங்க. ஸ்க்ரீனில் தெரியுற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலமாகவும் கால் பண்ணி உங்கள் ஆர்டரை பதிவு செய்யலாம். அது மட்டும் இல்லாமல் அனுச்சுக்கு அக்கறி வெப்சைட்டில் உங்கள் ஆர்டரை நீங்கள் பதிவு செய்யலாம். விலையோ குறைவு தரமோ உயர்வு என்றென்றும் உங்கள் அனுச்சுக்கு அக்கறியுடன் இணைந்திருங்கள். பெருங்குளத்தூர் ரயில்வே ஸ்டேஷன் அருகில் தாமரைக்குளம் எதிரியில் பழைய பெருங்குளத்தூர். மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ. Thank you.
மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணிருங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தா கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்க. பை.